சந்திரன் செய்த தவறின் காரணமாக தட்சன் சந்திரனுக்கு சாபம் அளிக்கிறார். தன்னை சரணடைந்த காரணத்தினால் உலகத்திற்கும் நன்மையை வேண்டி சிவபெருமான் சந்திர பகவானுக்கு அளித்த சாபத்தினை சிவபெருமான் மாற்றுகிறார், சாப விமோச்சனம் அளிக்கின்றார். இப்போ ஈசனை சரணடைந்து சாப விமோச்சனத்தை சந்திரன் பெற்றுவிட்ட செய்தியை அறிந்து கொள்கிறான் தட்சன். சந்திரனுக்கு தான் கொடுத்த சாபத்தை எப்படி சிவபெருமான் மாற்றலாம் என்று சிவபெருமான் மீது கடுமையான கோபம் கொண்டான் தட்சன். தன்னுடைய லோகமான தட்சபுரியிலே இருந்து கொண்டு நிறைய முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த சபையிலே இருந்து சிவபெருமானை மிகவும் இகழ்ந்து பேசுகிறான் தட்சன். நான் அளித்த சாபத்தினை பிரம்மதேவரும் விஷ்ணு தேவனும் கூட மாற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை, அதை மாற்றவா என்று அவர்கள் என்னிடம் கேட்கவும் இல்லை. அப்படி இருக்க சிவபெருமான் எப்படி நான் அளித்த சாபத்தினை அவர் மாற்றலாம்? எல்லா ஜீவராசிகளையும் நான் படைக்கிறேன் என்ற ஆணவத்தின் காரணமாக அவ்வாறு செய்தாரா? அவரை குறித்து நான் தவம் செய்தேன், ஆனால் அந்த தவத்தினுடைய பலனை பெற்ற பின்பு நான் அவரை வணங்கவில்லை என்று என் மீது உள்ள கோபத்தில் அவ்வாறு செய்தாரா என்று மிக கடுமையாக சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிறான் தட்சன். இப்படி தன்னுடைய சபையிலே இருந்து சிவபெருமானை இகழ்ந்து பேசும் பொழுது அந்த சபையிலே ஒரு முனிவர் இருக்கிறார், மிகவும் வயது முதிர்ந்த முனிவர் ஒருத்தர். அவருடைய பெயர் புலகர் என்றொரு முனிவர். அந்த புலகர் என்கிற முனிவர் தட்சன் இவ்வாறு பேசும் பொழுது அவனுடைய முன்னாடி வரார். வந்து என்ன சொல்றாரு, தட்ச பிரஜாபதியே, உனக்கு நிகரில்லாத தனிப்பெரும் தெய்வமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை இகழ்ந்து பேசாதே. அவரை நீ இகழ்ந்து பேசினால் உன்னை யாருமே மதிக்க மாட்டார்கள். மேலும் சிவபெருமானுடைய கோபத்திற்கும் நீ ஆளாவாய். அவ்வாறு சிவபெருமானுடைய கோபத்திற்கு நீ ஆளானால் உன்னுடைய இந்த பாக்கியங்கள் யாவும் அழிந்து போய்விடும் என்பதை நினைவில் கொள் அப்படின்ட்டு அந்த புலகர் என்றொரு முனிவர் சொல்றார். இப்போ தட்சன் என்ன சொல்றான், முனிவருடைய வார்த்தைகளை கேட்டு ஏளனமாக சிரிக்கின்றான். முனிவர் பெருமானே, நான் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய இந்த சகல போக பாக்கியங்கள் எல்லாம் எனக்கு நினைத்த மாத்திரத்திலேயே கிடைக்கவில்லை. நானும் கடுமையான தவங்கள் செய்து இத்தகைய ஒரு பிரஜாபதி என்கிற பட்டத்தினை நான் பெற்றேன். பிரம்மனும் பரந்தாமனும் கூட நான் என்ன சொல்கிறேனோ அதை அவர்கள் செய்கின்றார்கள், ஆனால் அவர்கள் என்னை இகழ்வதில்லை அப்படின்ட்டு தட்சன் தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தினை அந்த புலகர் முனிவர்கிட்ட சொல்றான். புலகரும் திரும்ப தட்சன் கிட்ட சொல்றாரு, பிரம்மபுத்திரனே, உன்னை யாரும் இகழ்ந்து பேசவில்லை அப்படிங்கிறதுனாலும் உன்னுடைய செல்வங்கள் குறையாமல் இருக்கின்றது அப்படிங்கிற ஆணவத்தினாலும் நீ இவ்வாறு ஈசனை இகழ்ந்து பேசுவது முறையாகாது. உனக்கு அருள் செய்த உனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை, இப்படி ஒரு சகல சௌபாக்கியத்தை கொடுத்த ஈசனை நீ இகழ்ந்து பேசுவது சரியா என்று யோசித்துப்பார் அப்படின்ட்டு புலகர் மறுபடியும் தட்சனுக்கு அறிவுரை வழங்குகின்றார். அப்ப தட்சன் சொல்றான், நான் என்னுடைய தவத்தின் பலனாக இந்த சகல சௌபாக்கியங்களை பெற்றேன், இதுல ஈசனுடைய கருணை என்பது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தட்சன் சொல்றான். புலகர் அதற்கு சொல்றாரு, உன்னுடைய எண்ணம் சரியாவே இருக்கட்டும் வச்சுக்கோ, ஆனால் ஈசனை நிந்தித்தவர்கள் ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையில் உயர்ந்ததே இல்லை என்பதை நினைவில் கொள் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவரை இகழ்ந்து பேசினவங்க தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் இல்லை, தன்னை நம்பியவர்களை ஈசன் கைவிட்டதும் இல்லை அப்படின்ட்டு இந்த புலகர் மகரிஷி தட்சன் கிட்ட சொல்றார். மேலும் நீ அளித்த சாபத்தினை அவர் முழுமையாக மாற்றவில்லை, முழுமையாக அளிக்கவில்லை. நீ செய்த உன்னுடைய சந்திரனுடைய தவறுக்கு நீ கொடுத்த தண்டனை சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுடைய 15 நாட்களில் அவனுடைய கலைகள் முழுவதும் தேயும் என்றுதான் சிவபெருமானும் வாக்களித்திருக்கிறார். மீண்டும் 14 நாட்களில் மேலும் வளரும் அப்படின்ற வாக்களித்திருக்கிறாரே தவிர முழுமையாக பழைய நிலையை சந்திரனுக்கு சிவபெருமான் அளிக்கவில்லை. இப்ப சந்திரனும் உன்னுடைய மருமகன் தான், உன்னுடைய 27 மகளையும் 27 மகள்களையும் திருமணம் செய்த சந்திரன் உன்னுடைய மருமகன்.
சிவபெருமானும் உன்னுடைய மருமகனாக ஆக போகிறவர் தானே, இப்படி ஒரு பகைமையை நீ சிவபெருமான் கிட்ட காட்ட வேண்டாம் அப்படின்ட்டு புலகர் சொல்றாரு. அப்ப அதை கேட்டவுடனே, ஆமா எப்படி ரெண்டு பேருமே நம்மளுடைய மருமகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தட்சனும் தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறான். இப்ப இதே நேரத்துல கைலாயத்துல ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, கைலாயத்தில் இறைவனும் இறைவியும் ஆனந்தமாக உரையாடி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது தேவியானவள் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய தங்களுடைய சக்தி எது அப்படின்ட்டு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்கிறான். அப்ப சிவபெருமான் சொல்றாரு, இந்த உலக அனைத்தையும் நான் வந்து இயக்குகிறேன், ஆனால் என்னுள் இருந்து இயக்கும் ஒரு சக்தி என்று ஒன்று உண்டு உண்டு என்றால் அது நீதான் அப்படின்ட்டு சிவபெருமான் தன்னுடைய மனைவியிடம் சொல்றார். உன்னுடைய சக்தி தான் என்னுள் இருந்து வெளிப்படுகிறது அப்படின்ட்டு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சொல்கின்றார். இப்போ பார்வதி தேவிக்கு லைட்டா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, அப்ப நாம தான் உலகத்தை இயக்குறோம் அப்படின்ற ஒரு சின்னதா ஒரு ஆணவம் ஒண்ணு அந்த பார்வதியினுடைய மனதிலே வருகிறது. அப்ப சிவபெருமான் கிட்ட பார்வதி சொல்றாங்க, அப்ப நான் இல்லைன்னா உங்களால எதையுமே செய்ய முடியாது அப்படித்தானே அப்படின்ட்டு பார்வதி சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, பார்வதியினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தினை சிவபெருமான் புரிந்து கொள்கிறார். தான் இல்லனா எதுவுமே நடக்காது என்கிற அகம்பாவம் இறைவனுக்கே ஏற்பட்டால் கூட அதற்கும் தண்டனை உண்டு அப்படின்றத சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீ இல்லைனாலும் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம், அதாவது இந்த மாதிரி உலக அனைத்தும் காக்கக்கூடிய சக்தி இவ்வாறு தான் தான் எல்லாத்தையும் செய்யறோம் அப்படின்ற எண்ணம் வந்தால் அது அகம்பாவத்தின் அறிகுறி. அதனால இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பார்வதி தேவிக்கு வந்ததனால் இனி சிறிது காலம் சிவபெருமானை பிரிந்து பார்வதி தேவி இருக்க வேண்டும் என்கிற நிலை உருவாகிறது. இப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு, இத்தகைய ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றியதால் நீ சிறிது காலத்திற்கு என்னை விட்டு பிரிந்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றாரு. அப்ப பார்வதி தேவி இப்ப மண்டறா, இல்ல நான் தெரியாம நான் அந்த மாதிரி நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு பார்வதி தேவி சொல்றாங்க. ஆனா சிவபெருமான் அதனை கேட்டதாக இல்லை. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே தட்சனுக்கு வரமளித்திருக்கின்றேன், என்னுடைய சக்தி என்னுடைய மனைவி தட்சனுடைய மகளாக பிறந்து அவளை நான் மனம் செய்து கொள்வேன் என்று தட்சனிடம் வாக்களித்திருக்கின்றேன். அதனால இந்த சாபத்தினை நீ அவனுடைய வரமாக மாற்றி அவனிடம் சென்று வளர்வாயாக, நான் தகுந்த நேரம் வரும் பொழுது உன்னை வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்ட்டு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க. பார்வதியும் சிவபெருமானுடைய ஆணையை அப்பொழுதே சிறமேற்கொண்டு கைலாயத்தில் இருந்து பிரிந்து தட்சனை சென்று அடைவதற்கான வழியினை பார்க்கலானார்.